சட்டசபையில் கவர்னர் ரவி உரையாற்றிய போது அச்சிட்ட உரையில் சில பகுதிகளை படிக்காமல் தவிர்த்து விட்டார். அதன் விவரம் வருமாறு. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கைப்படி வளர்ச்சியில் தமிழகம் முதலிடம். ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிகாரம் அளித்து நலன் காத்துள்ள இந்த அரசு திராவிட வளர்ச்சி பாதையில் மேலும் உத்வேகத்தோடு பீடு நடை போடும். சிறப்பாக செயல்படும் பெரிய மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழகம் என இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. இந்த சாதனை நம் முதல்வரின் ஆற்றல் மிக்க தலைமைக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றிதழ். வன்முறையில்லா அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து திகழ தேவையான நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என்பன உள்ளிட்ட அம்சங்களை கவர்னர் தனது பேச்சில் குறிப்பிடாமல் தவிர்த்தார். இது தொடர்பாக கவர்னர் அலுவலக வட்டாரங்கள் விளக்கம் அளித்துள்ளது. உரையில் ஆட்சேபனைக்குரிய சில விஷயங்களை நீக்கும்படி கவர்னர் கூறிய போது, உரை அச்சுக்கு போய்விட்டது, நீங்கள் பேசுகையில் அதை தவிர்த்து விடுங்கள் என சொன்னதே இந்த அரசுதான். அதன்படி கவர்னர் அதை நீக்கி வாசித்தார். சில விஷயங்களை சேர்த்தார். இது மரபு மீறிய செயல் அல்ல. மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் அந்நிய முதலீட்டை தமிழகம் ஈர்த்தது என்பதை கவர்னர் மாற்றச் சொன்னார். ஏனென்றால் தமிழகத்தை விட மகாராஷ்டிரா கர்நாடகா அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளன. அந்த அம்சத்தை அரசு மாற்றாததால் படிக்காமல் தவிர்த்தார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அடுக்கடுக்கான புகார்கள் வரும்போது எப்படி தமிழகம் அமைதி பூங்கா என சொல்ல முடியும்? எனவே அதை தவிர்த்தார் என கவர்னர் மாளிகை வட்டாரம் தெரிவிக்கிறது.